சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு விரைந்து ஒப்புதல் தேவை. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அரசு இதுவரை தீர்க்கவில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. வேலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஏ சி சண்முகம் பேட்டி. 6 மாதமாக தேர்தல் பணி மேற்கொண்டு வருவதாக தகவல். இமாச்சல பிரதேசத்தில் 7வது நாளாக வெற்றி துரைசாமியை தேடும் பணி தீவிரம். மாதிரி பொம்மையை சட்லஜ் நதியில் வீசி தேடி வரும் போலீசார். சென்னை செம்மொழி பூங்காவில் 3வது மலர் கண்காட்சி தொடக்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக பேரணி. மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைக்க வலியுறுத்தல். தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 0.10% உயர்வு. கடந்த ஆண்டு 8.15% இருந்த வட்டி விகிதம் 8.25% உயர்ந்தது. மக்களவையில் தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து விவாதிக்க திமுக எம்பிக்கள் வலியுறுத்தல். அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு. மாநிலங்களவையிலும் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. மத்திய அரசின் வெள்ளை அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு.